ஜெய ஸ்ரீராம். ராமாயணம் தரும் வாழ்க்கை பாடத்திலே இன்று ஸ்ரீராமபிரான் நமக்கு தருகின்ற பாடம் என்ன என்று பார்க்கலாம். கைகேயி வரம் கேட்டிருப்பாள், ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்டதும் தட்டி கழிக்க முடியாமல், ஆனால் கொடுக்கும் மனமில்லாமல் நொந்து வேதனைப்பட்டு தசரதன் சரி என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளம் துவண்டு போய் மயக்கமடைந்து தசரதன் விழுந்து விடுவான். பின்னர் கண் விழிக்கும் போதுதான் தெரியும், உண்மையிலேயே ராமன் கானகம் சென்று விட்டான், பரதன் முடிசூட்டி கொள்ளப் போகின்றான் என்றதும் மனம் நொந்து வேதனையிலே கைகேயிக்கு தசரதன் சாபம் கொடுக்கின்றான். உன் கழுத்திலே இருக்கின்ற அந்த தாலி கயிறு என்பதுதான் எனக்கு இடுகின்ற அந்த மூச்சை முட்டுகின்ற கயிறாக அமைகிறது, நான் உயிரை விடுகிறேன் என சொல்லி தசரதன் உயிர் விட்டு விடுவான். நீ எனக்கு மனைவியும் அல்ல, பரதன் எனக்கு மகனும் அல்ல என்ற சாபத்தையும் விட்டுவிட்டு அவன் தசரதன் இறந்து விடுவான். ராமபிரானுக்கு இந்த செய்தி காதுக்கு எட்டும். கானகம் சென்ற ராமபிரானுக்கு இந்த செய்தி காதிலே எட்டும். என்றாலும் காலம் கனியட்டும், எல்லாம் சரி செய்வோம் என ராமன் பொறுத்திருந்து 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராவண வதம் முடிந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்புகிறான். அப்போது சீதையினுடைய அக்னி பிரவேசமும் நடந்து முடிகிறது. சீதை தூய்மையானவள் என்பதை உலகம் உணர்கின்ற காலம் என்பது அக்னி பிரவேசம் என்று அறிவோம். அந்த நேரத்திலே தசரதன் விண்ணுலகிலிருந்து வந்து ஆசி கூறுகின்றான். அப்பொழுது ராமபிரானை பார்த்து, என் உயிரே மகனே, நீ உத்தமன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேள் என மனமோந்து தசரதன் கேட்பான். அதற்கு ராமன் கேட்பது என்ன என்றால், தந்தையே, நீங்கள் வெறுத்து ஒதுக்கிய என்னுடைய தாய் கைகேயி எனக்கு மீண்டும் தாயாக வேண்டும், பரதனின் தம்பியாக வேண்டும், அதற்கு நீங்கள் வரமருள வேண்டும் என்று தான் கேட்பான். தசரதனும் மனம் குளிர அந்த வரத்தை அருளிவிட்டு மீண்டும் விண்ணுலகம் சென்று விடுவான் என்று ராமாயணம் சொல்லுகின்றது. இங்கே வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன என்று சொன்னால், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. நம்முடைய உற்றார் உறவினர் இருந்தால் அங்கே ஏதும் நமக்குள்ளே மனஸ்தாபங்கள் என்று ஒருவேளை வந்திருந்தால், கொடுக்கல் வாங்கலிலே, பேச்சிலே, பழக்கத்திலே ஏதேனும் ஒரு முரண் ஏற்பட்டால் அதை கருவாக மனதிலே வைத்து பழிவாங்க வேண்டும் என்றோ விளக்க வேண்டும் என்றோ என்கின்ற ஆங்காரம் இல்லாமல், என்னதான் ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் முரண்பாடு ஏற்பட்டாலும், வாக்குவாதம் ஏற்பட்டாலும், சண்டை ஏற்பட்டாலும், கருத்து மாறுபாடு இருந்தால் கூட, நம்முடைய உறவினர்தான் என்கின்ற அந்த உரிமையை விட்டு கொடுக்காமல் அரவணைத்து செல்வோமானால் நம் சந்ததியும் சிறப்பாக வாழும் என்பதைத்தான் ராமபிரான் இங்கே நமக்கு அறிவுறுத்தலாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை பழிவாங்கிய தாயை, தனக்கு துன்பம் கொடுத்த தாயை கூட மன்னிக்கின்ற மனப்பான்மை ராமபிரானுக்கு இருந்தது. அதே போல் பரதனும் தன் தம்பிதான் என்பதை மனப்பூர்வம் ஏற்றுக்கொள்ளுகின்றான். இத்தனை சங்கடங்களுக்கு பிறகும் மாற்றி புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வாழ்க்கையில் யதார்த்தமாக எப்படி இருக்கிறது சொன்னால், ஏதேனும் ஒரு சங்கடம் வந்துவிட்டால் நம்முடைய புரிதல் தவறாக போவதால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்று அந்த பிரச்சனை விரிந்து 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 சண்டை முற்றி சிக்கல் உண்டாகி சந்ததிக்கும் சேர்ந்து வாழாத சூழல் ஏற்படுவதை கவனிக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். பரம்பரை பகை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படியெல்லாம் இருந்தால் மனிதனாகப்பட்டனுடைய வாழ்க்கை மேன்மை அடையாடுது என்பதைத்தான் ராமன் நமக்கு உணர்த்துகின்றான். என்றால் ராமபிரான் என்பவர் அவதாரம், தெய்வமே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டிய ராமபிரான். இப்படி இங்கே கைகேயி என்பவர் தவறு செய்யவில்லை, கூனியின் தூண்டுதலால் கைகேயி கைப்பாவையாக இருந்தாலே தவிர கைகேயி தானாக ராமனுக்கு துன்பம் இழைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கோசலையை விட ராமபிரான் மீது ஆழமான அன்பு கொண்டவள் கைகேயி. என்றாலும் கூட நேரம் சரியில்லை என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் பார்க்கின்ற பொழுது துரதிருஷ்டவசமாக ராமன் ஒருவேளை சங்கடப்பட்டு, சங்கடத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று மாடம் கற்றுக்கொள்வதற்காக ராமன் ஒரு நாடகமாடன் என்று புரிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது தவறு சுற்றம், நம்முடைய இரத்த பந்தம் தவறு செய்தால் கூட
அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உறவு பலப்பெறும், வாழ்க்கை பலப்பெறும். மனிதன் என்பவன் சங்கடங்களையும் வேதனைகளையும் கூட கடந்து நிற்கின்ற பொழுதுதான் அவனுக்கு வலிமை கூடுகிறது, பலம் பெறுகிறது, ஆன்ம பலம் கிடைக்கிறது என்பதை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக ராமபிரான் நான் இங்கே இந்த நாடகத்தை நான் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் பழிவாங்குதல் என்பது, அடிக்கு அடி என்பது, கடிக்கு கடி என்பது மிருக குணம். மனித குணம் என்பது சூழ்நிலையை கடந்து மொத்த சூழலை புரிந்து கொண்டு இறுதியாக எது நன்மை பயக்குமோ அதை நோக்கி நம்முடைய பயணத்தை கொண்டு செல்வதுதான் மனிதனுடைய சுபாவம், மனித இயல்பு. அடுத்த நிலைக்கு மனிதன் செல்வதற்கான வழிமுறை அதுதான். அதுதான் ராமாயணம் சொல்கிறது. இங்கே பழிக்கு பழி என்பது தாண்டி தர்மத்தின்படி வாழ வேண்டும், அறத்தின்படி வாழ வேண்டும், அரவணைத்து வாழ வேண்டும். அறத்தின்படி வாழ்கின்ற போது அநீதி வந்தால் கூட அநீதி தொடராமல் தடுத்துவிட்டு அதன் பின்னே இருக்கின்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை பாடமாக சொல்லிக் கொடுக்கும் ராமாயணம். அப்படித்தான் இங்கே கூனியையும் மன்னித்த ராமன், கைகையையும் மன்னித்த ராமன் என்பதன் மூலம் நாம் நம் வாழ்க்கையிலே உள்ளுக்குள்ளே யார் மீதும் பழிவாங்க வேண்டும், பழிதீர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட்டுவிட்டு மன்னித்து மனித சுபாவத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையில் உயர்வோம். ஜெய் ஸ்ரீராம்.